பிடிஎி நண்பத்களுக்கு வணக்கம் கைஸ் சோ டுடே ஆஸ் அ மண்டே ஸ்பெஷல் அண்ட் வீக்லி ஸ்டார்டிங்கோட ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன தான் லாக்டவுன் என்ன தான் நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம மனசில் ஒரு ஒரு சேட்னஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது என்ன கேட்டாங்க என்னடா இந்த மண்டே சண்டே வந்தாலே ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே சண்டேவை தான் போய்ட்டு இருக்கு பட் இருந்தாலும் இந்த மண்டேங்கிறது வீக்லி வரும்போது கடுப்பாக தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட மொக்க மண்டையை வந்து மஜாவான என் மாற்ற கண்டிப்பாக என்ன தேவைன்னா ஒரு லவ்லி மூமெண்ட் ஒரு லவ் தேவை ஸோ அப்படிப்பட்ட லவ்லி பர்சன் ஜேகேவோட ஐடியல் டைப் பார்ட் டூ அதாவது ஃபியூச்சர் லவ் என்ற அழைக்கப்படும் ஒய்ஃபை பற்றி தான் பார்க்கப்பறம் அண்ட் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஐடியல் டைப் பார்ட் டூ பார்க்கறது ஐடியல் டைப் பார்ட் ஒனில் என்னென்னா பார்த்து பார்த்தீங்கன்னா ஏஜ் நேஷனாலிட்டி மேரேஜ் டைமு ஃபிசிக்கலு ஃபேவரெட்டு எக்கச்சக்கமாக நிறைய விஷயத்தை பேசியிருந்தோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஒன்றே பிரச்சனை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை ஜேகே மட்டும் இல்லை எல்லா பசங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அதையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு இந்த டவுட் கொஸ்டின்ஸ் அண்ட் வந்து இதெல்லாம் இருந்திருக்கலாமோ அண்ட் மெயினாக நிறையா பேரால் கேட்கப்பட்டது அதாவது கொரியன் கேர்ள் தாண்டி வேறாச்சும் பொண்ணு அதாவது இந்தியன் கேர்ள் இல்லை வேறாச்சும் ஊர் அந்த பொண்ணுலாம் பார்ப்பாரான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கேள்வி வந்து ஆரம்பிட்டு இருந்துச்சு அதுக்கு ஒரு ஆன்சராகவும் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ மறக்காமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்கள் எல்லா கேள்விக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாகவே இந்த வீடியோ இருக்கும் அண்டு ப்ளஸ் கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கே ரீச் பண்ண போகிறோம் ஸோ டபுள் சிக்ஸ் வரத்துக்கு உங்கள் டபுள் லவ் தேவை ஸோ மறக்காமல் லவ்லி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி லவ்லி விஷயத்தை பேசும்போது லைக் அழுத்தாமதான் ரொம்ப தப்பு ஸோ லைக் அனுத்தி விட்டுரு அண்ட் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டான கமெண்ட் அடுத்தது யாரை பற்றி வேணும் இல்லை எனி ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதோட ஸ்ட்ரைட்டாக ஏன்ட்டே வந்து டேட்டா சொல்லுன்னு நினச்சேன் இல்லை விஷயத்தை சொல்லுன்னு நினச்சிங்கன்னா இல்லை இதை பற்றி பேசலாம்னு ஐடியா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள் ஏன்னா இன்ஸ்டாவில் இதை விட இங்கே போட முடியாததையும் சில ஸ்டோரிஸ் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாவில் போட்டுகிட்டு இருப்பேன் ஃப்ரீக்வெண்ட்டாக அங்கே அதிகமாக இருப்பேன் அண்ட் நிறையா ஃபன்னி வீடியோஸ் லைவ் அடிக்கமாக வந்துட்டு இருப்பேன் ஸோ மறக்காமல் இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணாமல் வந்திங்கனா ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பேர் முங்கல் ஆர்ஜி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஏன்னா விஆர் பெரி நியர் டு இன்ஸ்டாவில் வந்து ஒன் கே ஃபேமிலிக்கு ஸோ பண்ணி விட்ருங்க அண்ட் இதெல்லாம் பேசி முடிக்கும்போது நிறையா பேரிடம் வந்து மெயினான ஒரு கேள்வி என்ன கேட்டிங்கன்னா ப்ரோ சரி எல்லாமே சொல்கிற ஐடியல் டைப்லாம் ஓகே தான் ப்ரோ பட் இந்த ஐடியல் டைப் இந்த எக்ஸப்டேஷன்லாம் ஒரு டைம் மாறுமா அதாவது எப்பவுமே இந்த ஹோப்பில் தான் அவங்க இருப்பாங்களா இல்லை தெரிவிதை பண்ணி மாறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் டென்த்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஒரு ஆப்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் டுவெல்த்து முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் போனேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நார்மல் பர்சனே ஒரு ஃபேவரட்டான வரைக்கும் கடைசி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ அது மாதிரி இது மாதிரி ஹிட் அண்ட் மெகா சூப்பர் அண்ட் எவ்வளோ வேணால் சொல்லிட்டு போகிற லவபுல் பாய்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் கடைசி வரைக்கும் இதுதான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஸோ அது சேஞ்ச் ஆகுறப்ப அதை அப்போ அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது வரைக்கும் என்ன வந்து அவங்க வச்சுருக்காங்களோ அதை தான் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ கடைசி வரைக்கும் இதுதான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்காக தான் இதை சொன்னேன் ஆ ஒன்றே ஒன்று மாறாமல் இருக்கும் அது மட்டும் உறுதி என்னன்னா ஆர்மியோட லவ் ஸோ அந்த லவ் மட்டும் கண்டிப்பாக மாறாமல் இருக்கும் ஸோ டோன்ட் ட்ரை அந்த லவ் எப்போதுமே வந்துட்டுருக்கும் மேபி ஐடியல் டைப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம் சேஞ்ச் வரப்போ சொல்லுங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் அந்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது அண்ட் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க ஒரு வேலை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணினா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஏன்னு கேட்டால் நீங்கள் ஆல்ரெடி ஆர்மியை ஒரு பெரிய லவ்வில் இருக்கீங்க ஸோ அதுவே உங்களுக்கு பெரிய ஹாப்பினஸ் தான் பீ கண்டினியூ வித் தட் அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்தது கதை எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு ஏன்னா நிறைய கொஷ்டின்ஸ் இருந்தீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு இப்போ மெயினாக கேட்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஜேகே பற்றி என்ன தான் சொல்ல போகிற சொல் அதை சொல்லி கேட்டிங்கன்னா ஜேகேக்கு வீடியோ கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா அதுவும் கேம்ஸ் விளாட்ற பண்ணுங்க ரொம்ப ரொம்பவே பிடிக்குமா ஸோ இனிமேல் கேம்ஸ் ஆட தொடங்குங்க நான் சொல்ல மாட்டேன் ஏன்னால் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க ஸோ இனிமேல் கேம் ஆடுற பண்ணுங்களா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படியே ஒரு சஜஷனை போட்டுட்ருவோம் ப்ளஸ் இன்டோர் கேம்ஸ் மட்டும் கிடையாது அவருக்கு வந்து பேட்மிண்டன் விளாட்றனாலும் ரொம்ப ரொம்பவே பிடிக்குமா அதுவும் பேட்மிண்டன் விளாடுற கேர்ள்ஸ்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க அதுவும் செம்மையாக ரொம்ப பிடிக்கும் ஏன் வரப்போ அயல் டைப் கூட விளாண்டா வேறு லெவல் ஃபீலிங்னு சொல்கிறாரு ஸோ இனிமேல் யார் வீட்டில் நெட்டு கட்ட போகிறீங்க விளாட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அண்ட் முடிஞ்சா என்னையும் கூப்பிடுங்க சேர்ந்து விளாடுவோம் அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து சூர்யா படத்தை வர மாதிரி வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு சொல்லிட்டு வர மாதிரி கிட்டார் தூக்கிட்டு கிளம்ப போகிறாங்க ஏன்னா அவருக்கு வந்து கிட்டார் வாசிக்கிற பொண்ணுலாம் இன்னமும் பிடிக்குமா அண்ட் வந்து மெயினாக டான்ஸிங் இருக்கிற பொண்ணுலாம் இன்னமும் பிடிக்குமா அண்ட் அதையும் தாண்டி வாட்சிங் மூவினா இன்னமும் பிடிக்கும்னு சொல்கிறாரு ஸோ அந்த படத்தில் சூர்யா ஜோடியா வந்து யார் இருந்தால் சமீரா ரெட்டி இருந்தாங்க ஸோ அது மாதிரி இங்கே ஜேகே இருக்கார் அடுத்த சமீ ரெட்டி அந்த அயில் டைப் யாருன்னு தெரில நீங்களே கமெண்ட் நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படி கிட்ட ஏதாச்சும் மாஸ்க்கு தெரியுமா என்னான்ட்டு அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபன்னியான என்னன்னா ஜேகேக்கு ரெட்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஒரு டைம் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தது அதனால பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தவர் இன்ட்ரில் வந்து மேக்ஸிமம் ஆர்மி என்ன பண்ணாங்கன்னாலும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுற சொல்லுங்கனாங்களாம் மேபி அதாவது க்யூட் ஃபீல் ஆகி அப்பயே வந்து அவர் இம்ப்ரெஸ் ஆகிடுவார் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ரெட் ஆர்மிஸ் வர தொடங்கினாங்களாம் ஸோ ரெட் ட்ரெஸ்ஸஸ் இருக்க ஆர்மி அப்புறம் ஸ்வீட்டாக பாடுற பொண்ணுனால் எக்ஸ்ட்ரா மார்க் ஃபர் கூட ரீங் தான் ஸோ சிங்கிங்லேயும் ரெடியாக இருந்துக்கோங்கோ அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மெயினாக சொல்கிற விஷயம் வந்து ஒரு பொண்ணுன்னா வந்து பொண்ணுங்கிறதோட எல்லா ஹியூமன் பீஸும் ஒன்று தான் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேஷன் இருக்கணும் அதாவது ஒரு ட்ரீம் அச்சீவ் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கணும் அந்த ட்ரீம் நோக்கி போகிறவங்களாக இருக்கணும் அதாவது நம்ம ட்ரீம் வந்து ஜேகே தான் ஜேகே அச்சீவ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அந்த ட்ரீம் அது மாதிரி ஒரு நல்ல ட்ரீம் வச்சிருக்க பொண்ணு தான் எனக்கு வரணும் அண்ட் கண்டிப்பாக அவங்க ட்ரீம்லேயே அவங்க அச்சீவ் பண்ணணும் அதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாரு பாருங்கள் பெண்ணே ஆக்கிற நம்ம ஜே கே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு ஸோ பார்த்துக்கோங்க இவ்வளோ லவ்வபுள் பர்சன் நம்ம இல்லை அண்ட் அவர் வந்து ரொம்ப வந்து ஹார்டாக இருப்பாராம் அடிக்கடி ஆங்க்ரியாக வரான் ஸோ இன்னும் ரொம்ப ஆங்க்ரியாக பொண்ணு வேணான்னு சொல்கிறாரு அண்ட் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா ஹீல்ஸ் போடலாமா அந்த விஷயத்தை லாஸ்ட் டைம் வந்து முடியாதுன்னு சொல்லி பட் இவர் என்ன சொல்கிறான்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஹை ஹில்ஸும் ஓகே ஸ்மால் ஹில்ஸும் ஓகே எது வேணா போட்டுக்கலாம் அண்ட் மேரேஜ்க்க அப்புறம் த்ரீ பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு மூணு பசங்க அண்ட் ஸ்ட்ரைட் ஹார் இவரும் சொல்கிறாரு அண்ட் க்யூட் கைண்ட் லவ்லி ஹார்ட்டட் பர்சனாக இருந்தால் அண்ட் ரொம்ப டேக் கேரிங்காக இருக்கணும்னு சொல்கிறாரு சொல்ல வேணும் அண்டு இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கோமும் படக்கூடாது ரொம்ப ஷையும் படக்கூடாதுங்கிறாரு கோப்படுற பொண்ணும் ஷை ஷைப்படுற பொண்ணும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு அப்புறம் இப்படி தான் இருக்க பொதுன்னு தெரில அண்ட் இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணு இருந்தால் எனக்கு மீண்டும் நன்றாக இருக்கும்னு சொல்கிறாரு அண்ட் ஆர்மியாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்கிறாரு ஆர்மினா எல்லா ஊர்லேயும் இருக்கீங்க ஸோ இந்த இடத்துல நான் வரது என்னென்னா இந்தியாவில் ஆர்மிஸ்க்கும் அவர் கண்டிப்பாக சொல்லுவார் பட் இருந்தாலும் ஏன்ஸ்டர் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ஆஸ் மை பர்சனல் ரிவ்யூ நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து போயிட்டு யாருமே வந்து ஜேஐகேஓ இல்லை பீடெஸ்ட் யார்டுமே ஐடல் டேப் பற்றிட்டு இந்தியாவில் வந்து பண்ணுவீங்களான்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கேட்டதே கிடையாது ஸோ கேட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கும் கேட்காதனால் தெரியாது ஸோ அதோட அஃபிஷியல் ஆன்சர் இது வரைக்கும் யார்ட்டையும் ஒரு கொடுக்கவேல ஏன்னா இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் பீடெஸ்ட்டை போய் உங்கள் ஐடல் டைப் இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த கொஷின் கேட்டதே கிடையாது கேட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கலாம் அதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும் அப்படி உங்கள் மைண்டில் என்ன ஆன் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டாக சொல்லுங்கள் பட் ஆஸ் அ ட்ரூத் கேட்டிங்கன்னா அவர் ஆர்மி எங்கே இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்கிறார் அதுக்காக தான் நான் இந்தியா ஆல்சோ ஓகேன்னு சொல்கிறேன் பட் ஆஃபிஷியலி அவர் வாயிலேருந்து இதை சொல்லவே இல்லை ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பேசின ஸ்பெஷல் விஷயங்கள் ஆஸ் அ டைம் கன்சூப்ஷன் நல்லா ரொம்ப நேரம் பேச முடியாது ஏன்னா இதை நான் முடிச்சுட்டு போய் எடிட்டிங் மட்டும் திருப்பி நான் ரெக்கார்டு வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் அண்ட் இன்னொரு மூணு நாளைக்கு நான் ரெக்கார்டு முடிச்சாகணும் ஸோ இந்த வீடியோ இதை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க ஒரு மூணு நாள் கழிச்சு திருப்பி லாங் வீடியோஸ் என்ன நல்ல வீடியோஸ் வரும் ஸோ அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம் இன்னையிலேருந்து வீடியோ போயிருந்தாலும் அவங்க ஆட்சி சார் அங்கே டேக் கேர் பை பை சேஃபாக இருங்க பார்த்துக்கோங்க டாட்டா